கொடுகு பிரச்சனை தீர்றதுக்கு சுலபமான வழிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்துல 100ல 30ல இருந்து 40 பேர்கிட்ட இந்த பொடுகு பிரச்சனை இருக்கு. இந்த பொடுகு வந்து நீங்க தலை சீவும் போது வெறும் ஷர்ட்லயோ பனியன்லயோ உதிர்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இந்த பொடுகு வந்துச்சுன்னா உங்களுக்கு கூடவே சேர்ந்து அரிப்புகள் வந்து ஏற்படும். அடிக்கடி வந்து உங்களுக்கு முடி உதிர்வு கூட இந்த அரிப்புனால நடக்கும். இந்த அரிப்பு வந்து உங்களுடைய அன்றாட லைஃப ரொம்பவே பாதிக்கிற வகையில இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் வந்து இப்படி சொரிஞ்சுகிட்டே இருந்தாங்க, அதுல இருந்து செதில் செதிலா அந்த பொடுகு வந்து வந்துகிட்டே இருக்கும். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு மாதிரி ஒரு இடத்துல மட்டும் சொட்டையாகி முடி வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கும். சோ இந்த முடி உதிர்தல் ஸ்டாப் ஆகணும், பொடுகு பிரச்சனை ஸ்டாப் ஆகணும், அரிப்பு ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற இந்த 3 எண்ணெய்களை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து துளசி ஆயில், அடுத்தது பாதாம் ஆயில், அடுத்தது தேங்காய் எண்ணெய். அதாவது துளசி எண்ணெய், பாதாம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது மூணும் ஆயில் ஸ்டோர்ல போய் நீங்க வந்து வாங்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய சுத்தமான தேங்காய் எண்ணெயா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. துளசி எண்ணெயும் பாதாம் எண்ணெயும் அதே மாதிரி சுத்தமாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணி 100 100 ml மூணுலையுமே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 100 100 ml ஒன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு தலை குளிக்க போறீங்களோ, வாரத்தில் இப்போ 2 நாள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுடைய ஹேரோட க்ரோத்தை பொறுத்து நீங்கள் அந்த அளவு எடுத்து ஒரு கரண்டியில் ஊற்றிட்டு, ஸோ அடுப்பில் லைட்டாக அதை வந்து சூடு பண்ணிட்டு அந்த மிதமான சூட்டில் வந்து நீங்கள் எண்ணெயை தொட்டு தலையில் அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லா சைடும் வந்து அந்த எண்ணெயை தொட்டு 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 நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கழித்து நீங்கள் தலை குளிச்சுட்டு வரலாம். இது வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணால் போதும். கண்டிப்பாக 1 மாசத்தில் உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை குறைந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது ரொம்பவே ஆரோக்கியமான முறையும் கூட, இன்றைய காலகட்டத்தில் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சுத்தமான எண்ணெய்களாக வாங்கிக்கிறீங்களா அப்படின்றது தான். நான் சொல்கிற மாதிரி இந்த 3 எண்ணெயும் கலெக்ட் பண்ணி வச்சு சமமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது அதை கரண்டியில் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு வாங்க. இவ்வளோ தான் இந்த ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பொடுகு தொல்லை அரிப்பு முடிவுதிர்தல் இனி இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.